நியூட்டனின் இயக்க விதிகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய கதை. ஒரு அழகிய கிராமத்திலே 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அன்றைய தினம் பள்ளி விடுமுறை என்பதனால் தன் வீட்டிலே வளர்க்கக்கூடிய அழகான மாட்டினை மேய்ப்பதற்காக தன் வீட்டிற்கு அருகே உள்ள தோட்டத்திற்கு ஓட்டிச் செல்கிறான். நாளை அவனுக்கு தேர்வு என்பதனால் தன்னோடு ஒரு புத்தகத்தையும் எடுத்துச் செல்கிறான். அந்த தோட்டத்திலே தான் ஓட்டிச் சென்ற மாட்டினை மேய்ப்பதற்காக அந்த தோட்டத்திலே விட்டுவிட்டு தன் தேர்வுக்கான விடைக்குறிப்புகளை படிப்பதற்காக ஒரு பெரிய மரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டு படித்து கொண்டிருக்கிறான். அவன் மரத்தின் கீழே ஓய்வு நிலையிலே அவன் மாட்டில் அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான். மாடு அது மாட்டில் இயக்க நிலையில் அது மாட்டில் மேய்ஞ்சிட்ருக்கு. இவ்வாறு ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமாக அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்கும் பொழுது இந்த மாடு அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு விளைச்சலில் போயிட்டு இறங்கிடுச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த வயலுக்கு சொந்தக்காரு அந்த வழியாக வரும்போது இந்த மாடு மேயிறத பார்த்த உடனே பதறி போய் அந்த மாட்டை ஓட்டி விடுறதுக்காக ஓடி வர்றாரு. ஓடி வந்து தன்னுடைய விளைச்சலை பார்த்த உடனே நிறைய அந்த மாடு தின்னதுனால அவர் கோவம் வந்து அந்த மாட்டினை அடிக்கிறதுக்காக கல் இருக்கான் பார்க்குறாரு, கம்பு இருக்கான் பார்க்குறாரு. எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் தன்னுடைய காலால் ஓங்கி ஒரு உதையை கொடுக்குறார். அவர் கொடுத்த அந்த ஃபோர்ஸில் அந்த மாடு மானு கத்துது. வாங்கின மாடு கோவப்பட்டுச்சு. உடனே அந்த வயல்காரர் எப்படி தனக்கு அந்த உதையை கொடுத்தாரோ அதே மாதிரியே திரும்ப கொடுத்தது பாருங்க. அந்த வயல்காரருக்கு உதைய அந்த வயல்காரர் விழுந்தார். அவர் வயலில் இல்லை, 2 வயல் தாண்டி போய் விழுந்தார். ஸோ இது ஒரு சிறிய கதை. இந்த கதையின் மூலமாக எவ்வாறு நியூட்டன் விதிகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நியூட்டனுடைய முதல் விதி நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓய்வு நிலை ஒரு பொருள் ஓய்வு நிலையிலே இருக்கும், இயக்க நிலை ஒரு பொருள் இயக்க நிலையிலேயே இருக்கும். எப்போ எந்த ஒரு புறவிசை ஒன்று தாக்காத வரை. இந்த கதையிலையும் அதை மாதிரி தான். மாணவன் ஓய்வு நிலையில் அவன் மாட்டில் படிச்சுட்டு இருந்தான். மாடு இயக்க நிலை அது மாட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த எக்ஸ்ட்ரல் ஃபோர்ஸு யார், அந்த வயல்காரர் வந்த பிறகு தான் ரெண்டு பேருமே தன்னுடைய நிலையை மாற்றுறாங்க இல்லையா. ஸோ இதிலிருந்து நாம் நியூட்டனுடைய முதல் இயக்க விதியான நிலைமை விதியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவதாக அந்த வயல்காரர் கோபத்தில் அந்த மாட்டுக்கு அந்த ஃபோர்ஸை கொடுக்கும்போது அந்த மாடு மானு கத்துனுச்சு இல்லையா. ஸோ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா F=ma. Fங்கிறது விசை, Mங்கிறது நிறை, Aங்கிறது முடுக்கம். நியூட்டனுடைய இரண்டாம் விதியை விசையினுடைய விதி அப்படின்னு கூட சொல்லுவோம். மூன்றாவதாக நியூட்டனுடைய மூன்றாவது விதியை ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு எனலாம். ஒவ்வொரு விசைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வயல்காரர் கொடுத்த அதே உதையை திரும்பவும் மாடு அவருக்கு கொடுக்குது. ஸோ இதிலிருந்து நியூட்டனுடைய மூன்றாம் விதியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு அப்படிங்கிறதுனால இது வந்து ரெண்டு இரு வேறுபட்ட பொருள்களில் அந்த வினையானது நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன, நியூட்டனின் இயக்க விதிகளில் முதல் விதியான நிலைமை விதியை பற்றியும் இரண்டாவது விதியான விசையின் விதியை பற்றியும் அதாவது F=ma என்பதனையும் மூன்றாவது விதியான ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்ற விதிகளை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம கல்வி முது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.